ஹாய் ஹலோ, வெல்கம் டு மாஸ்க்மேன் ரிவ்யூஸ். முத்தையா டைரக்ஷனில் கௌதம் கார்த்திக் நடித்து வெளியே வந்த தேவராட்டம் படத்தோட ரிவ்யூவை பார்ப்போம். தேவராட்டமில் கௌதம் கார்த்திக் ஒரு லாயர் ப்ளஸ் ஒரு மொரடன். அவரை வைலன்ஸ்க்கு போகாமல் தடுத்து நிறுத்தி ஃபேமிலி வந்து அவரை பாதுகாப்பாக வேலைக்கு வந்து அனுப்பி ஷீல்டு பண்ணி வளர்க்குறாங்க. முத்தையாவோட யூஸ்வல் படங்களில் இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துட்டோம், ஒரு காட்டுத்தனமான ஹீரோ, பயங்கர ஆட்டிடியூடு இருக்கும். ஹீரோயினை பார்த்த உடனே சாஃப்ட் பாயாக வந்து ஆகிடுவார். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. லேட்டர் பார்ட்டில் ரிவெஞ்ச் தான் வந்து அதிகமாக ப்ளே ஆகும். தேவராட்டமும் அதே கணக்கு தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பற்றி பேசுவோம். தேவராட்டம் ஒரு ஜாதி படம் கிடையாது, ஒரு ஃபேமிலி ஃபிலிம்னு டைரக்டர் முத்தையா ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தார். எக்ஸ்பிளிசிட்டாக ஜாதி பேரை சொல்லலை, அவ்வளோதான். ஆனால் வால் போஸ்டர்ஸில் பின்னாடி இருக்கிற சிலையில் சட்டிலாக ஹின்ஸ்லாம் வந்து வச்சுருக்காரு. ப்ளஸ் படத்தில் அடிக்கடி வயலன்ஸும் வந்து ஏகப்பட்டது வருது. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ரேட்டில் ஜாதி பார்க்காதீங்க, அதை பேஸ் பண்ணி பழகாதீங்க, ஈக்குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு வந்து பேசப்படுறாங்க. ரீசன்ட் எக்ஸாம்பிள் பரியேறும் பெருமாள். ஆல்டர்னேட்டிவாக இதே தமிழ் சினிமாவில் ஜாதி பேரை வச்சுட்டு அதை யாரையும் பேஸ் பண்ணி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு தான் இன்னும் இருக்காங்க. ஃபன்னு என்னென்னா, சவுத் டிஎன்ல செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து அந்த படங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கிடைச்சிட்ருக்கு. ஸோ டேரக்டர்ஸை மட்டும் சோஷியல் மீடியாவில் குறை சொல்கிறத நிப்பாட்டலாம், மக்களும் இதில் ஒரு பார்ட்டு தான். ஜாதியெலாம் எங்கள் ப்ரோ பார்க்குறாங்க அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரியான படங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் தான் வந்து சாட்சி. நிஜ வாழ்க்கையில் சில பேர் சில விஷயங்களுக்காக இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு நேர்மாறாக இந்த மாதிரி படங்கள் சில ஜாதிக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா கேட்கலாம், அவங்க வேறு ஜாதிக்காரங்களை எதுவும் தப்பாக பேசலையே, ஏன் ஆவேசப்படுற, அவங்களோட பெருமையாக தானே அவங்க பேசிக்கிறாங்க, உங்களுக்கு அதில் என்ன ப்ராப்ளம். கரெக்டு தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தலைவர் ரஜினிகாந்த் செம்ம கெத்து அப்படின்னு ஒரு நான் ஒரு இடத்துல சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்றுப்பாங்க, கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுப்பாங்க. அதே இடத்துல ரஜினிகாந்த்னா கெத்து, மற்றவங்க எல்லாம் வெத்து அப்படின்னு வந்து சட்டிலாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கு கோபம் வருமா வராதா? தன்னோட ஜாதியை மேலே காட்டிக்க இன்னொருத்தனை ஆட்டோமேட்டிக்காக வந்து அமுத்துறாங்க. இது ஃபிலிம்ஸில் டைரெக்டாக காட்டாமல் போனாலும் மக்கள் அதை வந்து ஈஸியாக ஸ்க்ரீனில் சிலதை பார்த்து வந்து உணர்ந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து டைம் பாஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு தீனி தேவைப்படுது. நாளைக்கு அவன் பைக்லேயோ ரோடோரமாவோ நடந்து போகிறப்போ நாலு பேரை இந்த மாதிரியான படங்களை பார்த்து அந்த எஃபெக்டில் அந்த சவுண்டில் வந்து பயங்கரமாக கூச்சல் போடுவான். இது தேவையில்லாத சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுது. 100 பேர் தியேட்டரில் பார்க்குறாங்க, ஒன்றோ ரெண்டோ தானே தம்பி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஒன்றோ ரெண்டோ பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு மற்ற 98 பேரும் வந்து சைலண்டாக பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்ல யாரும் இன்னும் முன் வரலை. இது 100% உண்மைதான். உலகத்தில் எல்லா மதத்திலையும் ஒரு விதமான கேட்டகரைசேஷன்ஸ் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களாம் உத்தமங்க அப்படின்னு யாருமே சொல்லலை. பட் நாம் இருக்கிற இடத்துலேருந்து தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இதனால் ஏற்படுற கொடுமைகளை இன்னும் மக்கள் சப்போர்ட் பண்ணுறத நினச்சா தான் வந்து பயமாக இருக்குது. ஓகே, படத்துக்கு வருவோம். தேவராட்டம் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு போயிடுச்சு, என்கேஜிங்காக ஒரு சில கிரிப்பிங் மொமெண்ட்ஸோட. மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கடைசி இடத்துலலாம் வந்து படத்தை வந்து காப்பாற்றிட்டு வந்தார். படத்தில் எனக்கு சரிபடாத விஷயங்கள்னு பார்த்தா, செகண்ட் ஆஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரியே ஆல்மோஸ்ட் என்கேஜிங்காக இருந்திருந்தாலே டீசெண்டாக படம் வந்து ஃபுல் அவுட்புட் வந்திருக்கும். லவுட் நரேஷன், அடிக்கடி வர எக்ஸாஸ்டிவ் சண்டை காட்சிகள், அண்டு ஜாதி பிரச்சனையை விட இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது பெண்கள் பாதுகாப்பை பற்றி வந்து பேசுகிறாங்க. சொசைட்டியில் உமன்லாம் வந்து முக்கியம், அவங்கள நாம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அந்த மாதிரி பல பேச்சு வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. கொடுமை என்னன்னா, படத்தில் வர டைலாக்ஸும் ஜோக்ஸும் அதே உமனை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. என்ன டிசைன்னே புரியல. இதெல்லாம் டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைமிங்கில் அடிச்சு விட்டுருக்காங்க. கோபமான சீனில் சிரிப்பும், சிரிப்பு வரக்கூடிய சீனில் வந்து கோபமும் நமக்கு வருது. காமெடி சூரி வந்து பண்ணியிருக்காரு, நம்மளை வச்சு காமெடி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே டொமேட்டோ புட்டேட்டோ அந்த ஸ்லாங்களை வந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாரு. சூரியனே சத்தியமாக அதெல்லாம் முடியல ப்ளீஸ். படத்துக்கு ஜென்யூனாக வீக்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா லேக் ஆஃப் எமோஷன்ஸ். கொஞ்சம் எமோஷன்ஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருந்தா பார்க்குற மாதிரியாவது அட்லீஸ்ட் இருந்திருக்கும். ஓவரால் தேவராட்டம் சென்சிபிள் மைண்ட் செட், ப்ராக்ரெசிவ் மைண்ட் செட்லாம் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. 120 ரூபா கொடுத்து ஜாலியாக போகலாமா தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஒரு ஹாஃப் தான் வந்து என்டர்டெயின் பண்ணும். படத்துக்கு வந்து ரேட்டிங்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ மாஸ்க்மேன் ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.